கொரோனாக்கான தடுப்பு மருந்து கிடைக்குமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதுக்கான தடுப்பு மருந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி பல பேருக்கு கியூர் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்தி வந்து ஒரு பெரிய குட் நியூஸ் எங்களுக்கு இருக்குது அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா கண்டிப்பா மேம் இப்போ வந்து இந்த கொரோனா சீசன் வந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல வந்து மத்திய அரசாங்கத்தில் உள்ள நம்ம ஆயுஷ் இருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் தேர்ட்டிங்கிற மருந்தை வந்து பரிந்துரைச்சு முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது அதே இதை வந்து நம்ம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மக்களுக்கு வழங்கலாம்ங்கிற உத்தரவையும் ஆரோக்கியம் ச என்ற வெசில் வெளியிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மக்களுக்கு வந்து ஆர்சனிக் ஆல்பம் தேர்ட்டிங்கிற வந்து மருந்தை வந்து கொடுக்குறோம் இந்த மருந்து வந்து முன்கூட்டியே மக்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கிறது அதனால் நம்ம ஏதோ நம்ம போகிற வழியிலையோ ஒரு ஷாப்லேயோ எங்கேயோ போகிறோம் ஒரு கொரோனா வைரஸ் உள்ளவரை வந்து எ எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா இந்த எதிர்ப்பு சக்தி நம்ம ச ம உள்ள உருவாக்கிட்டதுனால அந்த பாதிப்பிலேருந்து வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் ஏன்னா முன்கூட்டியே வந்து அந்த எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்துடுது இதனால தான் எல்லாருமே முன்கூட்டியே வந்து நம்ம தயார் தயாராகிட்டோன்னா அந்த பாதிப்பிலருந்து நம்ம கண்டிப்பாக விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிறத கண்கூடாகவும் பார்க்க முடியுது நாங்கள் இப்போ கிளினிக்கலாக வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இன்சிடெண்ட் மூலமாகவும் அதை தெரிய வந்திருக்கு இப்போ உதாரணமாக சொல்ல போனால் என்னுடைய பேஷண்ட்டு கோயம்பேடு ஷாப் வச்சுருக்கவங்க கடையில் வந்து ஒன் ஒரு மூணு நாலு பேர் அஃபெக்டட் அந்த ஃபேமிலியில் கோயம்பேடில் வந்து வச்ச ஒரு ஒரு ஸ்ப்ரெட் வந்ததில்லை அப்போது அதுக்கு மேலே வந்து என்னுடைய பேஷண்ட்டுடைய ஃபேமிலி இருக்கிறார் ஒரு நாலு ஒரு பத்து பதினோரு பேர் உள்ள ஃபேமிலி இருக்கிறாங்க அதில் வந்து தடுப்பு மருந்து சாப்பிட்ட ஃபேமிலி கீழே இத்தனை பேருக்கும் வந்து நாலு பேருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்ட்டு கார்பரேஷனில் கூப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்களும் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஷெண்டில் இருக்கிறதுனால இதே ஒரே வழி அந்த கடையில் தான் ஜாமான் வாங்குறீங்க உங்களுக்கும் பா பாதிப்பு இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு டவுட்டு திரும்ப அவங்களையும் வந்து கார்பரேஷன் வந்து கூப்பிட்டு போயிட்டு அத்தனை பேரையும் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தே ஆர் ஷாக் யாருக்குமே பாசிட்டிவ் இல்லை ஏன்னா அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னோட கிளினிக்கில் வந்து உட்காரும்போது அந்த கொரோனா தடுப்பு மருந்து அவைலபிள் அப்படிங்கிறத பார்த்து அவங்க போய் வாங்கிட்டு சாப்பிட்ருக்காங்க கரெக்டாக அந்த முறைப்படி சாப்பிட்டுட்டு வாரம் வாரம் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதனால வந்து அந்த சாப்பிட்டவங்க அத்தனை பேருக்குமே வரல அதுலேயும் ஒரு என்னென்னா சாப்பிடாமல் ஒரே ஒரு பொண்ணு இருந்தது அந்த குடும்பத்தில் அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் பாசிட்டிவ் வந்தது ஓகே அப்போ இதில் தடுப்பு மருந்து சாப்பிட்டா வரலை சாப்பிடலன்னா வருது அப்படிங்கிறது அங்கே ப்ரூவ் ஆகிடுது இப்படி தான் இப்படி பல்வேறு இன்சிடெண்ட்டை வச்சு நாங்கள் வந்து அதை ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஓகே கொரோனாவோட தடுப்பு மருந்து பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது சாப்பிடாத நபருக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிருக்கீங்க பொதுவாக ஒரு மருந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படும் போதே இன்னார் சாப்பிடலாம் இன்னார் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்குன்னு சொல்லலாம் இந்த பேஷன்ட் சாப்பிடக்கூடாது பா குழந்தைங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய மருந்து பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது இப்போ ஹோமியோபதி மருந்தே வந்து இட்ஸ் சைல்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம் பிறந்த குழந்தையில இருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அதனால் நியூ பார்ன் பேபிஸாக இருந்தால் கூட அதை வந்து ரெண்டு பில்ஸ் எடுத்து வாட்டர்லேயோ அல்லது மில்க்லையோ டிசால்வ் பண்ணி அந்த குழந்தைக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துடலாம் சில நியூஸ் ரேராக பார்க்குறோம் சின்ன பிறந்த குழந்தைக்கே வந்து கொரோனா தாக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கர்ப்பிணி பெண்களும் வந்து எடுத்துக்கலாம் எல்லாருமே அடல்ட்டு டோசேஜே எடுத்துக்கலாம் ஃபோர் பில்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வயது வித்தியாசமே கிடையாது எல்லா தரப்பினரும் எடுக்கலாம் இது எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்கும் எல்லாருக்குமே வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் நம்ம ஹோமியோபதி மருந்து இதுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது அதனால் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே தாராளமாக நிச்சயமாக எடுத்துக்கலாம் சொல்லிருக்கீங்க டோசேஜ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா பெரியவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு எந்த அளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிலோ த்ரீ இயர்ஸ் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு டூ பில்ஸ் அந்த மாதிரி சஃபிஷியன்ட் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் ஃபோர் பில்ஸ் இனிவிஷலாக எல்லாருக்குமே கொடுப்போம் த்ரீ அண்ட் அபோவ் வந்து ஃபோர் பில்ஸ் இந்த பில்ஸை வந்து வாயில் நாக்குக்கு அடியில் போட்டு சப்பி சாப்பிட்றது நல்லது ஓகே ஏன்னா அப்போ தான் வந்து உடனடியாக கரைஞ்சி உடனடியாக ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து வயிற்றுக்கு போய் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறத விட நாக்கிலிருந்து அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து உதாரணமாக சொல்லப்போனால் எதுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸுங்கிறது சொல்கிறேன் ஒரு வீட்டில் சமையல் பண்ணுறீங்க உப்பு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கான்னு அப்படி தொட்டு வச்சு பார்க்குறோம் வச்சு பார்த்த உடனே உடனே அதை உணர்கிறோம் அதுமாதிரி தான் இன்ஸ்டண்ட் ஃபீலிங் இன்ஸ்டன்ட் அதனுடைய ஆக்ஷன் அது வந்து படம்னா நாக்கில் தான் விற்கணும் அதனால் நாக்கில் வச்சு உமிழ்நீரில் வந்து அதை கரைச்சி சாப்பிட்றது நல்லது